சரணா ஸ்டோர்ஸ் எல்ஐ டைமண்ட்ல நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ எங்களுக்கு பிடிச்சது வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோ. சரணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்து நடக்க போகின்ற ராஜ்யசபா எலெக்ஷனில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இரண்டு இடத்துல போட்டியிடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை கோரியிருக்கின்றார்கள். நாங்கள் எப்பொழுதுமே ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அதிலே மிக முக்கிய கட்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் இருந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய ஆதரவு ராஜ்யசபா எலெக்ஷனில் 4 எம்எல்ஏக்களும் கூட அவங்க கூட நிற்போம். அந்த 2 எம்பிக்களும் கூட இங்கிருந்து வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு சென்று தமிழக மக்களுக்காக, தமிழர்களுக்காக, நம்முடைய நாட்டிற்காக பேசுவார்கள் என்கின்ற பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக திமுக வரலாற்றில் தவறான ஒரு முன்னுதாரணத்தை நேற்றிலிருந்து எடுத்து வைத்திருக்கிறது. காங்கிரஸும் ஒப்புக்கு சப்பானியாக ஏதோ தன்னுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக இரட்டை வேடம் போட்டு, சோனியா காந்தி அவர்கள் போட்ட வேடம் வேறு, பிரியங்கா காந்தி அவர்கள் போட்ட வேடம் வேறு, தமிழகத்திலே திரு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய தலைவர் அழகிரி அண்ணன் அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேடம் வேறு. இதை தமிழக மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணி ஆரத்தழுவி கட்டி ஒரு பெரிய சாதனையை செய்திருப்பது போல் பேசிக்கொண்டிருக்கும். இதில் எங்கேயுமே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி சுப்ரீம் கோர்ட் கமெண்ட் பண்ணல. ஆர்டிக்கல் 161 கவர்னர் பல இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அது குறிப்பாக இந்த 302 மர்டர் கேஸுக்கு எப்படி பயன்பாடு இருக்கும்? அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய அப்பீலில் எம்பி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி அந்த கேஸை வச்சு ஆர்கியூ பண்ணும்பொழுது சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது மட்டும் இந்த கேஸுக்கு பொருந்தாது, இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன புதுசாக இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டி இருக்கின்றார்கள், என்ன கண்டுபிடிச்சாரோ எனக்கு தெரியல. இது வந்து மற்ற இடத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஜனவரி 2021 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே, தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த இதே ஆர்கியூமெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே கேட்டாங்க, கவர்னர் எதுக்காக நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணீங்க, நாங்கள் வேகமாக டெசிஷன் கொடுக்க போகிறோம். அவங்க சொன்ன டெசிஷன் ஒரு 10 டிலே ஆயிருக்கோ தவிர, இது காக்கா மேலே போய் உட்காந்து பனங்கா கீழே விழுந்த மாதிரி தான் நடந்தது கதை இது. அதனால் தமிழக மக்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். கொண்டாடப்பட வேண்டியவர்கள் கிடையாது. அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க, வெளியே வந்திருக்காங்க, அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் வாலெட். எப்பொழுதும் வன்மத்தில் வந்து நாம் யாருமே வந்து இப்படி இருங்க அப்படி இருன்னு சொல்ல, வெளியே வந்தாச்சு, அவருடைய வாழ்க்கை அவர்கள் வாழட்டும். அதற்காக கொண்டாடி வருங்கால தலைமுறையினருக்கு தப்பான ஒரு எதிர்காலத்தை, தப்பான ஒரு வாதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் காட்டக்கூடாது, முதலமைச்சர் காட்டக்கூடாது என்பது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. நீங்க ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதிமுக யாரும் போய் கட்டிப்பிடித்து ஆரத்தழுவி முத்தமிட்டு திலகமிட்டு போராளிகள் தமிழ்நாட்டினுடைய வீரர்கள் அப்படின்னு அதிமுக எங்கேயும் சென்று வரவேற்கவில்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குற்றவாளிகள் தான், அதிமுகவை பொறுத்தவரை குற்றவாளிகள் தான். ஏன்னா 2018 அவங்க கேபினட் ரெசல்யூஷனாக இருக்கட்டும், சட்டப்பேரவையில் போட்ட ரெசல்யூஷனாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பேசிய பேச்சு, நளினி அவர்களுக்கு ஒரு நியாயமா, பேரறிவாளனுக்கு ஒரு நியாயமா, நீங்கள் நளினிக்கு வந்து கம்யூட் பண்ணும்பொழுது இதையும் கம்யூட் பண்ணுறோம் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்கிறார். நாங்கள் இப்போது சொல்லுவது, ஒரு பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அவர்கள் சாதனையாளர்கள், அவர்கள் வீரர்கள், தவறு செய்யாதவர்கள் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல திமுக கட்சி இதுவரை அந்த 7 பேருமே அல்லது சுப்ரீம் கோர்ட் மீது ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேரறிவாளன் அவர்கள் குற்றம் இல்லாத ஒரு நிரபராதி அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர், தண்டிக்கப்பட்டவர் எங்கேயாச்சும் வார்த்தையை பயன்படுத்திக்காங்களா? அதைத்தான் இரட்டை வேடம் என்று சொல்லுகின்றேன். அரசியல் கட்சிக்கடையில் சின்ன சின்ன மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அது அரசியல் எப்போ இருக்கிறதா, கூட்டணி தத்துவத்தில் அது இருக்கிறதா. ஆனால் இது முற்றிலும் வேறு. ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. யாரை கொண்டாடிட்டு இருக்காங்க? உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை கொன்றவர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். நாங்கள் கொண்டாடல,
யாருமே கொண்டாடல. ஆனால் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, தீர்ப்பை ஏற்றுக்கணும். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கட்சியோட எதுக்கு உறவில் இருக்கணும்? ஏன்னா அவர்களுடைய எண்ணம் சித்தாந்தம் என்பது நேர் எதிராக இருக்கிறது. ஏதோ தவறே செய்யாத போல தான் முதலமைச்சர் பேசிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கையை நீங்களும் படிச்சிருப்பீங்க, நம்ம எல்லோருமே பார்த்தோம். அதில் தவறு செஞ்சாங்க அப்படின்னு எங்க ஒரு பாயிண்ட் இருக்கணும்? இதைத்தான் நான் சொல்றேன். அண்ணா, இதில் வந்து இந்த கேஸை வந்து ரொம்ப கூர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா இதில் வந்து ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் நீங்கள் இதை பற்றி கருத்துக்கள் எழுதிட்டு இருக்கீங்க. இது புதுசு கிடையாது, நாம் இதை சொல்லணுங்கிற அவசியம் இந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை. பட் இருந்தாலும் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். தாமஸ் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்த அந்த தீர்ப்பினுடைய முக்கிய சாராம்சமே ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்தாச்சு. தூக்கில் போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெமிஷன் வந்திருக்கு. அதை எதிர்த்து மறுபடியும் ஒரு அப்பீல், அதில் ஒரு 20 வருஷம் லேட் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த எக்ஸ்ட்ராடினரி டிலேவை தாண்டி மறுபடியும் தூக்கு தண்டனை கொடுக்கலாமா, தூக்கிலே போடலாமா அப்படிங்கிறது தான் தாமஸ் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் போடக்கூடாது அப்படிங்கிறத மேஜர் ரெமிஷன் கொடுத்தது. அதன் பின்பு குறிப்பாக திமுக அரசு வந்த பின்பு பேரறிவாளன் அவர்களுக்கு அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கணும். பெரோல் எக்ஸ்டென்ஷன், அதாவது ஒரு மனிதனுக்கு பேரறிவாளன் அவர்களுக்கு முதன் முதலாக எப்போ பெரோல் கிடைச்சதுங்கண்ணா? முதன் முதலாக அவருக்கு பெரோல் கிடைச்சதே வந்து அவர் ஜெயிலிருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பெரோல் கிடைக்குது. கிட்டத்தட்ட அவருடைய சென்டென்ஸே சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் திமுக May 2021 ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பேரறிவாளன் வந்து ஒரு நாள் நாச்சு ஜெயிலில் இருந்திருக்காராம். அதாவது ஒரு சிஸ்டத்தையே வந்து கேள்விக்குறி ஆக்கிற விஷயத்தான் திமுக பண்ணிட்டு இருக்காங்க. பெரோல் எக்ஸ்டென்ஷன் இந்தியாவில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? எக்ஸ்டென்ஷன் ஆஃப்டர் எக்ஸ்டென்ஷன், தொடர்ந்து ஒரு வருட காலம் உள்ளேயே வேண்டாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க மெம்பர். இதை வந்து மிச்சம் இருக்கக்கூடிய 6 பேர்த்துக்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை அந்த ஆர்டிக்கல் 142 என்பது ரொம்ப ரேராக பயன்படுத்தக்கூடிய ஒரு செக்ஷன். அது ஒன்றை பயன்படுத்திட்டோம்னா அது பேரறிவாளனுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதுன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் மிக தெளிவாக இருக்குது. ஏன் பேரறிவாளனுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதுன்னா, ஜெயிலில் இருந்த நடத்தை, 2 முறை இதற்கு முன்னாடி பெரோல், அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு முன்னாடி 2 முறை பெரோலில் வந்த பொழுதும் பிஹேவியர், ஜெயிலில் இருக்கும் பொழுது அந்த எஜுகேஷனுக்காக எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் அட்டைன் பண்ணது, எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் ஒரு குற்றவாளி நடந்து கொண்டது, அதற்காகத்தான் இந்த 142 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பேரால் இருக்கும் ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சிங்கன்னா. அதனால் இதை அப்படியே எடுத்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி மிச்சம் 6 பேர்த்துக்கு பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா பொருந்தாது. எல்லோருமே ஒரு யூனிக் பர்சன், யூனிக் சர்க்கம்ஸ்டன்ஸ், யூனிக் கேஸ். திரும்ப அவர்களுக்கு இதே போல் போய் ஆர்கியூ பண்ணி அவங்களுடைய கேஸும் போய் சுப்ரீம் கோர்ட் 142 பயன்படுத்தணுமான்னு யோசிச்சதுன்னா அது வேறங்கண்ணா. பட் என்னை பொறுத்தவரை பேரறிவாளனுக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் நேரடியாக மிச்சம் 6 பேர்த்துக்கு பொருந்தாது. அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் மிக தெளிவாக இருக்குது. ஏன்னா ஆர்டிக்கல் 142 என்பது ரேர் எக்ஸப்ஷனல் அப்படிங்கிற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தில் பயன்படுத்திருக்காங்க. ஆனால் அடுத்து நண்பர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இதை நிறைய நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சியில் எல்லாத்திலையுமே கவர் பண்ணியிருக்கீங்க. நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை தாலுக்கில் அடை மிதிப்பான் குளம், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குவாரி கல் குவாரியில் நைட்டு 1:30 இல்லீகலாக பிளாஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 300 ஃபீட்டு ட்ரில் பண்ணி பிளாஸ்ட் பண்ணி அந்த மாநில அரசு நடந்து கொண்ட விதம், அந்த மார்ச் 2021 சீலான கல்குவாரியை டிஎம்கே ஆட்சிக்கு வந்தவுடனே அவசர அவசரமாக திறந்து எந்த சேஃப்டி ரெகுலேஷன் எதுவுமே இல்லாமல் நடத்த விட்டு, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தருடைய கல்குவாரி, அதற்கு நம்முடைய அசம்பிளியில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய சப்போர்ட் அதுக்கு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை டிஎம்கே அரசு தெரிந்தே இந்த தவறை செய்து அந்த கல்குவாரியை நடத்த விட்டு அப்பாவி மக்கள் 4 பேருடைய உயிரை காவு வாங்கியிருக்கின்றார்கள்.
அதற்கு குற்ற உணர்ச்சியில முதலமைச்சர் வந்து அவசர அவசரமா 1 லட்சமா கொடுத்த நிவாரண நிதியை 15 லட்சமா கொடுக்கறன்னு உயர்த்தினார். அதாவது தவறு செய்து விட்டோம் என்று தெரிந்து அதிக பணத்தை கொடுத்து மக்களை நிச்சயமாக சமாதானப்படுத்தி விட முடியாது. இன்னைக்கு திமுக பிஜேபி போராட்டம் எல்லாம் பண்ணி ஏடி மைன்ஸை இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏடி மைன்ஸ் தவறு செய்திருக்கின்றார்கள் என்று. இதற்கு நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் இன்டர்ஃபரன்ஸ், அரசனுடைய இன்டர்ஃபரன்ஸ். அதனால தான் க்ளோஸ் பண்ண ஒரு மைனை ஓப்பன் பண்ண வச்சு நடத்தி 4 பேருடைய உயிரை எடுத்திருக்கின்றார்கள். இதற்கு உடனடியாக மாநில அரசு 1 மேன் கமிஷன், ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டு இதை என்கொயரி நடத்தி அந்த மாவட்ட கலெக்டர்லேருந்து எஸ்பியிலேருந்து மைன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிற ஆக்ஷன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குவாரிகளுக்குமே வருகின்ற எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் கூட அது பாடமாக இருக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய நிலைப்பாடு. அதை மாநில அரசு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கடைசியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்து நடக்கப் போகின்ற ராஜ்யசபா எலெக்ஷனில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 2 இடத்துல போட்டியிடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை கோரியிருக்கின்றார்கள். நாங்கள் எப்பொழுதுமே ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அதிலே மிக முக்கிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் இருந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய ஆதரவு ராஜ்யசபா எலெக்ஷனில் 4 எம்எல்ஏக்களும் கூட அவங்க கூட நிற்போம். அந்த 2 எம்பிக்களும் கூட இங்கிருந்து வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு சென்று தமிழக மக்களுக்காக, தமிழர்களுக்காக, நம்முடைய நாட்டிற்காக பேசுவார்கள் என்கின்ற பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.